ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு செல்வமே, எப்பொழுது முடியும், எப்பொழுது தீரும் என்று என்னை கேட்டுக்கொண்டே இருந்தாயே. இதோ உன் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் கடைசி இரவிது. இந்த இரவோடே உன் எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஒரு முடிவிற்கு வரும். இதை முழுமையாக கேட்டுவிட்டு உறங்கு. தெளிவான மனதோடு நாளை விடியலை காண்பாய். நல்ல செய்தியோடு நாளைய நாட்களை கழிப்பாய். நம்பிக்கையோடு கேள். நாளை முதலே உன் வாழ்வில் நல்ல பல விஷயங்கள் நடக்க துவங்கும். என்னை நம்புவோருக்கு நன்மைகள் செய்யவே அவதரித்தவன் நான். உன் நன்மைக்காகவே உனைக்கான வந்துள்ளேன். நான் நீ விரும்புவதை நடத்தவில்லை என்று எண்ணுகிறாய். என் தங்கமே, அதைவிட உனக்கு எது நல்லதோ அதையே உனக்கு செய்கிறேன். நடந்து போனவற்றையே நினைத்து கொண்டு வருந்துகிறாய். நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் என்மேல் பழிகள் வந்து விழுந்துவிட்டதே என்றும், எந்த தவறும் செய்யாமல் இப்பொழுது நான் தண்டனையை அனுபவிக்கிறேனே என்றும் வருந்திக்கொண்டே இருக்கிறாய். சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லவர்களை கெட்டவர்கள் ஆக்கி, கெட்டவர்களை உத்தமர்கள் ஆக்கி நிற்க வைத்துவிடும். ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும். அப்போது யார் யார் எப்படி என்ற மாயை விலகும். உன்மேல் விழுந்த வீண் பழிகளும் உனக்கு உண்டான கஷ்ட நஷ்டங்களும் எல்லாம் விலகும். நல்லவன் போல் நடிப்பவனை இந்த உலகம் விரும்பலாம், ஆனால் நல்லவனாகவே வாழ்பவனை நான் விரும்புவேன். நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நல்லவனாக மட்டுமே இரு. பணம் கூட சில இடங்களில் மட்டும்தான் தேவைப்படுகிறது, ஆனால் பொறுமையும் நேர்மையும் எல்லா இடங்களிலும் தேவைப்படும். இந்த கலியுகத்தில் பயமில்லாமல் வாழ கற்றுக்கொள். இது வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, உன் அப்பா உனக்கு கூறும் வாக்குறுதி. நான் ஒருவருக்கு வாக்கு கொடுத்து விட்டால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். எதற்காக வீணாக குழம்புகிறாய்? அமைதியாக இருந்து நடக்க போவதை மட்டும் பார். எல்லாம் தலைகீழாக மாறப்போகிறது. எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக உறங்கச் செல். இந்த இரவோடே உன் கஷ்டங்கள் எல்லாம் ஒழிந்துவிடும். நாளை முதலே நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நீ காண்பாய். நம்பிக்கையோடு உறங்கு. நல்லது நடக்கப் போகிறது. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.